அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம கோரையாறு அருவி போகிறோம். அதாவது நம்ம பச்சைமலையில் இருக்கிற கோரையாறு அருவி. ஏற்கனவே நீங்கள் துறையூர் டு பச்சைமலை பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும். இந்த இடத்துல வீடியோ முடிச்சிருப்போம். இப்போ பார்ட் 3 ஆரம்பிக்கிறோம். இங்கேருந்து அருவிக்கு இந்த அடர்ந்த காடுகள் வழியாக நடந்து போகிறோம். இதுதான் இந்த வீடியோ. வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு வழி தெரியல அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதில் அந்தளவுக்கு கண்டிப்பாக அங்கே பாருங்கள், அழகாக அற்புதமாக ஒரு தண்ணி குறைஞ்சிருச்சு. ஃபுல்லாக பச்சை பசேல்னு காடுகள். பாதைகள் வந்து கொஞ்சம் சரிவாக தான் இருக்கும். இதை பாருங்கள் பாதைகள் கொஞ்சம் சரிவாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து இறங்கணும். இது ஒன்று தான் கொஞ்சம் மொத்தமாக நம்ம இந்த அருவிக்கு எப்படி வரலாம் அப்படின்னு ஏற்கனவே துறையூர் டூ பச்சைமலை பார்ட் 1 நினைக்கிறேன், துறையூர் டூ பச்சைமலை பார்ட் 2 போட்டிருப்பேன். குளிக்கலாம் முடியாது, வறு வழி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன். தண்ணிக்குள்ளார ஏழு பேர் பெருமாள் மலை அடிவாரம், ஏழுமா அதில் முழுகி அடி, கீராம்பூர், செங்காட்டுப்பட்டி அடிவாரம், செக் போஸ்ட், மணலோடை, பெரியார, தோணூர், ராமர் கோயில், சின்ன எழுப்பூர், பெரிய எழுப்பூர், புதூர், கோரையாறு அருவி. பெரியதான் இந்த வழியாக வரணும். வெளியே இந்த வழியை வந்து புதுசாக ரோடு அமைச்சிட்ருக்காங்க, பார்த்து கொஞ்சம் கவனமாக வாங்க. அதே மாதிரி அடர்ந்த காட்டு பகுதி, பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவும் போடாதீங்க. நமக்கு இந்த காடுகள் தான் நமக்கு அழகு தருது. அது இல்லாமல் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியான இடமா இருக்கும். இந்த ஆறுகளோட சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு அற்புதமாக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். அப்படியே நம்ம மேலே நிறைய இந்த மூலிகை காற்றுலாம் வீசும். ஸோ கீழே தெரியுது, அதுதான் கோரையாறு. அந்த ஆற்றுக்கிட்ட வந்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் காடுகளை விரும்புகிற நபரானா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த காடுகள் ஒளியாக நடந்து போயிட்டு அருவிகள் போய் குளித்தா நல்லாயிருக்கும். நம்ம இந்த அருவியில் கொஞ்சம் குளிப்பது சிரமம் தான். இருந்தாலும் நம்ம கிட்டே போய் பக்கத்தில் அந்த ஆறுகளில் குளிக்கலாம். பாருங்கள், இந்த ஆற்றை கடந்து தான் போனோம். மழை அதிகமாக பெய்கிற காலங்களில் பார்த்தோன்னா நீர் அதிகமாக அதிக அளவு வரும். அந்த இடத்துல நமக்கு ஆற்றை கடந்து போக முடியாது. கொஞ்சம் மழை குறைவாக இருக்கிறப்ப தான் இந்த இடத்த நம்ம வர முடியும். பார்த்திங்கன்னா இதோட சீசன் நம்ம அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதிரி 4 மாதங்களுக்கு மட்டும்தான் நீர் அதிகமாக இருக்கும். மே மாதத்தில் நீர் வந்து இருக்காது. அதனால் இந்த 4 மாதங்களில் நீங்கள் வந்து இந்த அருவியை பார்த்து ரசிக்கலாம். இந்த பச்சைமலையோட அழகும் இந்த அருவியும் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இந்த பகுதி வந்து பச்சைமலையோட இரண்டாவது பகுதின்னு சொல்லுவாங்க. அதாவது வண்ணாடு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 2 கிராம பஞ்சாயத்து இருக்குது. இதோ பாருங்கள், ஓய்வு எடுக்கும் அறை ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, ஆனால் சரியான பராமரிப்பு இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம். ஓய்வு எடுத்துகிட்டு கொஞ்சம் இறங்கலாம். நமக்கு போகிற வழியெல்லாம் அற்புதமாக அந்த கல் பதிச்சிருக்காங்க, அதனால் நமக்கு வலுக்காது. இதாக நம்ம பொறுமையாக அனைவரும் நடந்து போக முடியும். அந்த மாதிரி தான் நமக்கு வழி அமைச்சிருக்காங்க. அறிவோட கிட்ட தான் நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். அதிகபட்சமாக பார்த்தோன்னா அந்த ரோட்லேருந்து ஒரு 10 நிமிடங்கள் நடந்தால் போதும் இந்த அருவி வந்துடும். ரொம்ப ரிஸ்க்கு கிடையாது, கண்டிப்பாக எல்லாத்தாலையும் நடக்க முடியும். வாங்க ஜாலியாக வந்து இந்த அழகாக ரசிங்க பாருங்க. ஃபுல்லாக அடர்ந்த காடு, அது வந்து ஒரு அப்படியே அந்த அற்புதமான காட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவை நாங்கள் போட்டுட்டே இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அருவி கிட்ட வந்தாச்சு. இதோ பாருங்கள் அந்த ஆறு.
அங்கே ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, அவங்கெல்லாம் குளிச்சுட்ருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மலை பிரதேசத்துக்கு வரப்போ நீங்கள் தண்ணி சாப்பாடு இது வந்து மறக்காமல் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த மலை பிரதேசத்தில் சரியான பச்சைமலை பகுதிகளில் சரியான வசதிகள் பார்த்தோன்னா எதுவும் இருக்காது. அங்கே பாருங்கள், அற்புதமாக கொட்டுது. அங்கே லேடிஸ் ஒருத்தர் இருக்காங்க. நம்ம அங்கே தான் இப்போ நடந்து போகணும், மேலே அந்த பாறை மேலே ஏறி போகணும். இதோ பாருங்கள், தான் ஆறு அப்படியே மலையிலேருந்து கீழே இறங்குது ஃபாரஸ்ட்டுக்குள்ளார. பக்கத்தில் இருக்கிற மலைகள் இங்கே பாருங்கள், அற்புதமாக அந்த மலைகள். அங்கெல்லாம் தேன்லாம் இருக்குது, தேன் கூடெல்லாம் அந்த இடத்துல இருக்குது அந்த பாறையில். இங்கே நாங்கள் பார்த்தப்போ தெரிஞ்சுது பாருங்கள், அப்படியே அற்புதமாக திரும்பி நம்ம தண்ணி கொட்டுற இடம். இதுக்கு வந்து மற்றொரு பேர் ஏழு எருமை கசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழு எருமைகள் இந்த நீரில் அடிச்சுட்டு வந்து இந்த இடத்துல அந்த குளத்தில் விழுந்து இறந்துட்டதாக சொல்லுவாங்க. அதனால் ஏழு எருமை கசம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அதோ பாருங்கள், ஒரு 60-70 அடி ஹைட்லேருந்து பார்த்தோன்னா அந்த நீர் அற்புதமாக கொட்டிகிட்ருக்கு. அடுத்து நம்ம வீடியோவில் இந்த மலையை முடிச்சுட்டு, இன்னும் ஒரு வீடியோ இருக்குது இந்த மலையோட பயணத்தில், அந்த வீடியோவை முடிச்சுட்டு நாம் அடுத்தது தம்மம்பட்டி டு பச்சைமலை, அதாவது இன்னொரு மலை நம்ம டாப் செங்காட்டுப்பட்டின்ற வழி பார்த்தோன்னா தம்மம்பட்டி, முருங்கப்பட்டி, புளியபுரம், சோமனாபுரம், டாப் செங்காட்டுப்பட்டி, அப்படி மலை ஏறி அங்கே ரெண்டு மூணு அருவிகள் இருக்குது. மங்களம் அருவி, மங்களம் பெரிய அருவி, வியூ பாயிண்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கே நாம் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னென்ன. அந்த அடுத்த பார்ட் இன்னும் ஒரு வீடியோ இருக்குது, இதை போட்டுட்டு நான் அதுக்கப்புறமா அந்த மலையிலேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். விரைவில் உங்களுக்கு அந்த வீடியோவும் வரும்.